ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எல்லாருக்கும் கொஞ்சம் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான், பெண்கள் ஏன் வந்து கண்ணில் மையிட்டுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ கண்மை அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்களுக்கும் உண்டு. ஒரு ரெண்டு விஷயம் இந்த கண்மையில், ஒன்று நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது கண்மை, ரெண்டாவது திருஷ்டி இல்லாமல் இருக்கிறது. பொதுவாக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ நம்ம முகத்தில் தெரியும். ஒரு மனிதனினுடைய அத்தனை உணர்வையும் நம்ம கண்டுபிடிக்கிற ஒரே இடம் நம்ம கண்ணு தான். ஒருத்தங்க கண்ணை பார்க்கும் பொழுதே அவன் நல்லவனா கெட்டவனா அவன் என்ன மாதிரியான பார்வை பார்க்குறாங்க. ஒரு லேடிஸுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கண்களை பார்க்கும் பொழுது அவங்க கேரக்டரை வந்து நம்ம சொல்லலாம். சாமுத்ரிகா லட்சணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து முகத்தில் மூக்கு இப்படி இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரியான குணங்கள் இருக்கும், கண்கள் இப்படி இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்கும், புருவம் இப்படி இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரி குணங்கள் இருக்கும்னு சாமுத்ரிகா லட்சணத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல் இது. இப்போ அடுத்தவங்களை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஞானிகள்லாம் இருக்காங்க இல்லையா, நமக்கு வந்து ரொம்ப காலம் தபஸ் பண்ணி ரிஷிகள் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. அவங்கெல்லாம் வந்து இன்னொரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனுடைய சக்தியை முழுக்க இந்த கண்ணாலேயே ஆக்கர்ஷணம் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ அந்த கண்கள் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்கள். அந்த காலத்துலலாம் வந்து அடுத்தவனை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் சண்டை போடுறது இல்லை திட்டுறது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க மனசில் என்ன அந்த ஜபம் ஜபிச்சு என்ன மந்திரம் இது பண்ணுறாங்களோ அப்படி அவங்க பார்த்தாங்கன்னா போதும், அந்த கண்ணிலிருந்து அத்தனத்தையும் அவங்க இழுத்துக்குவாங்க. அந்த மாதிரியான சக்தி கொண்டது தாங்க நம்ம கண்கள். அதை எப்படி பாதுகாக்கணும் இல்லையா, அண்ட் அடுத்தவங்களினுடைய பார்வை நம்ம மேலே படாமல் இருக்கணும், அதுவும் அந்த பார்வையும், அதை தான் திருஷ்டின்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கெல்லாம் நம்மளுடைய கண்களை வந்து எப்படி பராமரிக்கணும், அதுக்கு தான் அந்த காலத்தில் நமக்கு கண்மை அப்படிங்கிறத வச்சாங்க. இன்றைக்கி வந்து நிறையா இந்த கண்மை வந்து பாருங்கள், நம்ம மட்டும் இல்லை ஃபாரினர்ஸுமே தான் கண்ணுக்கு மையிட்டுக்கிறாங்க. காஜல் இல்லாத அதாவது எத்தனை ஃபாரின் பிராண்ட்ஸ் இருக்குது காஜலில். அதனால் கண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி தருவது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் பார்க்குற பார்வை, தீய பார்வையானது நம்ம மேலே படாது. அதனால் அந்த கண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. முன்னாடி காலத்துலலாம் அதை வந்து வீட்லேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் வந்து கடையில் நம்ம வாங்குகிறோம். குவாலிட்டியான கண்மை வந்து வாங்குங்க. ஏன்னா கண்ணுக்கு வந்து அது எரிச்சல் தரக்கூடாது. நம்ம கண்ணில் மைய போட்டோம்னா தனித்தனியாக கொட்டாமல் இருக்கணும். ஒரு சின்ன டிப்பு நான் வீட்லேயே கண்மை செய்கிறதுக்கு சொல்கிறேன். ப்ராபப்ளி அது உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல பாதாம் இருக்குல்ல, அந்த பாதாம் வந்து நீங்கள் கேஸ் அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அந்த ஆன் பண்ணிவிட்டு அதை சிம்மில் வச்சுட்டு பாதாம் பருப்பை ஒரு நாலஞ்சு அப்படியே வைங்க, அது நல்லா கருப்பாயிடும். அதை இடுக்கியால் பிடிச்சி ஒரு சின்ன கப்பில் போட்டுருங்க. அண்ட் நல்லா ஆறின உடனே அது எல்லாத்தையும் அந்த நம்ம இஞ்சி தட்டுற இது இருக்கு இல்லையா அதில் நல்லா தட்டிட்டு முடிஞ்ச அந்த சின்ன டீ வடிக்கட்டுற இதில் சலிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மஸ்லின் காத்தில் சலிச்சிங்க, அந்த கருப்பு இதெல்லாம் வந்துடும். கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு ட்ராப் விளக்கெண்ணெய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நெய் போட்டு நல்லா குழச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது கட்டியாயிடும். இந்த காஜல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் நம்மளே செய்கிற ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் அது. அண்ட் இந்த முறையை வந்து நிறைய அந்த காலத்தில் வந்து செஞ்சுருக்குறாங்க. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெள்ளை கிளாத் இருக்கு இல்லையா, ஒயிட் கிளாத்தை வந்து நல்லா திரிச்சிட்டு அதை வந்து ஃபுல்லாக விளக்கெண்ணெயில் வந்து தோச்சி வைப்பாங்க. நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் ஊறினதுக்கப்புறம் அதை கறிக்கி அதை இது பண்ணி கொட்டாங்குச்சியில் வந்து பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன காஜல் ஸ்டைல் வந்து இன்றைக்கி தலைமுறைகளுக்கு இருக்கக்கூடியது. பாதாம் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அதோட சேர்த்து நம்ம விளக்கெண்ணையும் சேர்த்து பண்ணோம்னா இந்த மை வந்து ரொம்ப நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் மற்றவங்களுடைய கண் பார்வையிலிருந்தும் நம்ம விலகி இருக்கலாம். முன்னாடி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் வந்து இந்த கண்மை வந்து போட்டுட்ருந்தாங்க. பட் இப்போ வந்து பெண்கள் மட்டும்தான் கண்மை யூஸ் பண்ணுறாங்க, ஆண்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து பழைய படங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த நடிகர்கள் எல்லாமே வந்து லேடிஸ்க்கு ஈக்குவலாக அவங்களும் கண்மையெல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த கண்மை அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கும் அது ஒரு அழகு சாதனமாகத்தான் இருந்திருக்கு. பொதுவாக நம்ம வந்து நிறைய பேர் ஒரு கிண்டலாக கூட சொல்லுவாங்க,
என்ன வந்து எப்போ பாரு மேக்கப் இல்லை எப்போ பாரு வந்து எப்பொழுதுமே வெறும் ஒரு கல் வந்து இப்படி சும்மா ஒரு சிலையாக இருந்தால் அதை யாரும் தெய்வமாக கும்பிடுறதில்ல. அதையும் அலங்காரம் பண்ணி கோவிலில் வச்சு அந்த அலங்காரத்துக்கு தான் அதிகமான மதிப்பு இருக்குது. அதனால் எப்பொழுதுமே நம்ம முகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த அங்கங்களுக்கு எல்லாமே வந்து காதுன்றது அந்த காது தோடு போடணும், மூக்கில் மூக்குத்தி போடணும், கண்ணில் மை போடணும், அந்த நெத்தியில் பொட்டு வைக்கணும். இந்த அலங்காரம் பண்ணால்தான் அந்த அழகுக்கு வந்து எப்பொழுதுமே அழகு சேரும். அதனால் மையிட்டுக்கிறதுனால ஏன்னா இது எனக்கு நான் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் ப்ராபப்ளி நான்லாம் ஸ்கூல்லாம் படிக்கும் பொழுது ஒரு பெண்ணை வந்து கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அவங்க மையிடுறாங்க, ஐயோ அவங்க கேரக்டரே சரி கிடையாதுனுவங்க. மையிடுறதுக்கும் கேரக்டருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து மையிட்டால் அது எதுவோ அது ரொம்ப ஒரு தப்பு, லேடிஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ எப்படியெல்லாம் நம்ம சமுதாயத்தில் நல்ல விஷயங்களை எல்லாம் தப்பாக சொல்லி அதை வந்து நிறைய பேர் வீட்டில் அதை பழக்கமே இல்லாமல் வந்து பண்ணிடுறாங்க. உங்கள் குழந்தை பிறந்ததுன்னா அந்த பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் கண்ணுக்கு மையிடும்போது கண் வந்து நல்லா மலர்ந்து இருக்கும், கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். நம்ம விஷன் கண்ணில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் டஸ்ட்டு இது எல்லாத்தையுமே அந்த வழக்கெண்ணை வந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து வெளியில் சேர்த்துடும். அதனால் ஆரோக்கியமான ஒரு விஷயத்திற்காகத்தான் கண்மையை நம்ம வந்து ஒரு அழகு சாதனமாக நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் ஒரு கண்மை போடுறதுனால ஒரு பெண்ணை வந்து கண்டிப்பாக கேரக்டர் அனாலிசிஸ் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.